ஈவினிங் வந்து நாங்கள் ஆச்சு ராயல் சேமியா வாங்கியிருந்தேன், அதனால் அது செய்யலாம் சொல்லிட்டு அது வந்து பாலில் போட்டு அப்படியே கொதிக்கி விட்டால் ரெடி பாயாசம். சூப்பராக இருந்தது, குக்காகவே செய்ய முடியுது, அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிறது இப்படி வாங்கி செய்தால் நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படியே வந்து நம்ம நைட் டின்னருக்காக தோசை ஊற்றலாம் சொல்லி தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி வந்து தோசை முட்டை தக்காளி குழம்பு செய்யலாம் அப்படி சொல்லியிருந்தோம், அதனால் வந்து தோசை சுட்டுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் எப்படியோ ஒரு 12 தோசை கிட்ட வந்துடும், அதனால் வந்து 12 தோசையும் நம்ம சுட்டு முடித்தாச்சு. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தாங்க மார்க்கெட்டில் இருந்து, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் பீட்ரூட்டை ராக்கி. அப்படியே நம்ம தோசை ஊற்றி முடிச்சுட்டு தக்காளி குழம்பு செய்யலாம் அப்படி சொல்லி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லாயிருக்கும் இந்த குழம்பு, அது செஞ்சிட்டே இருந்தோம். இது எங்கள் வளாகு, டின்னர் வளாகு, நாங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வளாகில் நான் போட்டிருந்தேன். அப்படியே நம்ம செஞ்சு வதக்கி விட்டுட்டோம், வதக்கி விட்டுட்டு அப்புறமேட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம கொதிக்க விட்டாச்சு. அப்படியே இது கொதிச்சிட்ருக்கு, கொதிக்கிற அவ்வளோதான் டிஃபன் ரெடின்னு டிஃபன் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு பஜ்ஜீஸ்க்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு பஜ்ஜீஸ்க்கு ஃபுட்டு வைக்கல, அதனால ஃபுட்டு வைக்கலாம் சொல்லி பஜ்ஜீஸ்க்கு ஃபுட்டு வச்சாச்சு. அப்புறமே தண்ணியும் அவங்களுக்கு ஊற்றி வச்சாச்சு. அவ்வளோதான், இதோட நான் வீடியோ முடிச்சுக்க போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வ்ளாக், நிறைய ரூட்டீன்ஸ், நிறைய ட்ரிப்ஸு எல்லாமே ட்ராவல் ப்ளாக்னு நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு இதே போல் சப்போர்ட் நிறைய கொடுத்துட்டே இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.